வணக்கம், வெல்கம் டு அரிசுவை அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து தண்ணி தாளிச்ச சாதம். இது வந்து எங்க அம்மாவோட ஊர் சைட்ல எல்லாம் செய்வாங்க அதிகமா. இது நல்லா நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி ரசமோ அந்த மாதிரி இதுவும் நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம வெளியில எல்லாம் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸா சாப்பிட்டு வந்து வீட்டுல ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல இது வந்து செய்யலாம், டக்குன்னு செஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த காய்கறி எதுவுமே தேவையில்லை. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, பூண்டு வந்து அஞ்சிலிருந்து ஆறு துண்டு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு வரைக்கும் பூண்டு, கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா, பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன், உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டம்ளரில் சாப்பாடு அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் சூடானோடனே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்திருந்த மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை உள்ளே ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்காக வச்சுருந்த கடுகை உள்ளே போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும். நம்ம வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணுன்றதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறேன். இப்போ வெங்காயத்தில் டேஸ்ட் பிடிக்கிறதுக்காக நான் பாதி உப்பு மட்டும் வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் சேர்க்குறேன். அரிசிக்காக அளந்து வச்சுருக்க தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி உப்பையும் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ட்ரை மசாலாவை உள்ளே போட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை போடணும். இந்த மசாலாவை போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் நம்மளால் அரிசி போட முடியும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிச்சு வச்சுருக்க அரிசியை உள்ளே போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட் பார்க்க முடியும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பும் காரமும் ஒரு பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வேகும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், பட் ஆனால் பெப்பர் வந்து ஹெல்தி, அதனால் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை மறுபடியும் மேலே தூவி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் வந்து ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்.
ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இதுக்கு காம்பினேஷன் வந்து பிக்கல் எடுத்துக்கோங்க, லெமன் இல்லைன்னா மேங்கோ அந்த மாதிரி ஏதாச்சும், இல்லைன்னா காரமான உருளைக்கிழங்கு பொடி மாசு, எல்லாம் காலிஃபிளவர் சில்லி அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். இது வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.